விஜயனுக்கு பையனா கிடைச்சது ஒரு வரம் அடங்காத அப்பா எஸ்ஏசி வேற லெவல் இருக்கு தளபதிக்கு சினிமாவில் ஆயிரம் வில்லன் இருக்கலாம் எவ்வளோ பவர்ஃபுல் வில்லனையும் அதை விட பவர்ஃபுல்லான நம்ம தலைவர் அடிச்சு காலி பண்ணிடுவார் ஆனா பர்சனல் லைஃப்ல அவரோட ஒரே வில்லன் அவரோட அப்பா எஸ்ஏசி தான் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாரே மனுஷன் விஜயோட ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் எழுந்த இந்த போஸ்ட் தான் விஜயோட ஃபேமிலிக்குள்ள பெரிய பரபரப்பை உருவாக்கிருக்கு தன்னோட ஃபேன்ஸோட வார்த்தையில உண்மை இல்லாம இல்லைன்றதான் தளபதியோட எண்ணமும் ஆக்சுவலா தளபதியை நடிகராக்குனது ஹீரோ வாக்குனது வளர்த்து உருவாக்குனது எல்லாமே அவரோட அப்பாவும் பிரபல டிரக்டருமான எஸ் ஏ தான் தமிழ் சினிமாவில் புரட்சிகரமான பல படங்களுக்கு சொந்தக்காரர் அவர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாம் பெரிய ஹிட்ஸை உருவாக்கி தந்தவர் அவர் குறிப்பாக நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற அல்டிமேட் ஆக்ஷன் மூவியை ரஜினிக்கு தந்து அவர் வேற லெவலில் மாசாக்கி விட்டவர் எஸ் ஏசி தான் அந்த வகையில் விஜயும் செதுக்கி எடுத்தவர் இதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் இன்னமும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க தளபதிக்கு ஏற்ற அண்ட் அவர்கிட்ட அவரோட ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கதையை வயசான அவரோட அப்பாவில் ட்ரெண்டிங்காக தர முடியாது அப்படின்றது தான் யதார்த்தமே விஜய்க்கு கதை சொல்ல வர டைரக்டர்ஸ் கிட்ட இவர் தன்னோட அனுபவ அறிவை காட்ட சில பல பஞ்சாயத்தெல்லாம் உருவாகுது இது தளபதிக்கு அதிருப்தியை தர பட்டும் படாமலும் அப்பா கிட்ட சொல்லி பார்த்தார் ஆனால் அவர் கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா உருவான விரிசல் தான் இதோ ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்ற வரைக்கும் வந்து நிற்குது விஜய் தன்னோட அப்பாவை பற்றி எங்கேயுமே தப்பா பேசினதே கிடையாது ஆனால் பக்குவமாக நடந்துக்க வேண்டிய வயசு அடைஞ்சிட்ட நிலையிலும் அவரோட அப்பா அடிக்கடி விஜய் பற்றி ஏதாவது சென்சேஷன் கொளுத்தி போட்டு பஞ்சாயத்தை கிளப்பி விடுறார் இதுதான் தளபதிக்கு பெரிய தலைவலியாய் போயிட்டு இருக்கு ஆனால் ரீசெண்டாக தன்னோட பையனுக்காக உருகி இருக்காரு அப்பா சந்திரசேகர் அப்பா பையன் சண்டைங்கிறது எல்லா வீட்லையும் இருக்கிறதா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அடுத்தால எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணும் உட்காந்து சாப்பிடறது இல்லையா அதுதான் எங்க வீட்லேயும் நடக்குது எல்லா வீட்லயும் இந்த சண்டை இருக்கிறப்போ எங்க குடும்பத்தை பத்தி மட்டும் ஏன் பெருசு படுத்துறீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் நான் பொது வெளியில பேசுற எல்லாத்தையுமே விஜயோட எதுக்கு சேர்த்து வச்சு யோசிக்கிறீங்க எழுதுறீங்க ரீசெண்டா கூட பிள்ளைங்க பணம் சம்பாதிக்க தொடங்கிட்டா பெத்தவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொன்னேன் இது நாட்டுல நடக்கிற பொதுவான பிரச்சனை இதுல எங்கயாச்சும் என் மகன் பேர சொன்னா இல்லையே எத்தனையோ குடும்பங்கள்ல பெத்தவங்களை ஆக்கிடுறாங்க பிள்ளைங்க இல்லனா முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க அப்படி என் அனுபவத்துல பல பேரை பார்த்திருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் அததான் சொன்னேன் ஆனா அதை என்னமோ என்னோட சொந்த வருத்தம் மாதிரி கிளப்பி விட்டுட்டாங்க ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னோட பையனை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய உலகத்துல பார்க்கவே முடியாது அவன் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரோம் அப்படின்னு ஒருக்கி கீ இருக்காரு